மக்களவை தேர்தலை அடுத்து 2026 சட்டப்பேரவை தேர்தலை நோக்கி காய் நகர்த்தும் வேலைகளை ஆரம்பிக்க தொடங்கியுள்ளன தமிழ்நாட்டின் அரசியல் கட்சிகள். இதில் கூட்டணியை தக்கவைக்கவும் உடைக்கவும் நடக்கும் அரசியல் ஆடுபடி ஆட்டங்கள் சுவாரஸ்யத்தை அதிகரித்திருக்கிறது. தமிழ்நாட்டின் முதலமைச்சரும் திமுக தலைவருமான ஸ்டாலின் விரைவில் அமெரிக்க சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கிறார். ஆனால் எந்த விதத்திலும் தேர்தல் பணிகளில் எதிர்கட்சிகளை விட பின்தங்கிவிடக் கூடாது என்பதில் முனைப்பு காட்டுகிறார். இதனால்தான் சட்டப்பேரவை தேர்தலுக்கு கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளுக்கு முன்பே உதயநிதி ஸ்டாலின், கே என் நேரு, ஆர் எஸ் பாரதி உள்ளிட்ட 5 பேர் அடங்கிய தேர்தல் ஒருங்கிணைப்பு குழுவை அமைத்து அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். இந்த அறிவிப்பின் பின்னணியில் திமுக கூட்டணியில் இருக்கும் கட்சிகளின் ஆசைகளும் அதிமுகவின் ஒரு ஆடுபுலி ஆட்டமும் அடங்கியிருக்கிறது. திமுக கூட்டணியில் இருக்கும் காங்கிரஸ், விசிக கட்சிகள் கூட்டணி என்பது தேர்தல் களத்தோடு நின்றுவிடக் கூடாது, ஆட்சியிலும் அதிகார பகிர்விலும் தொடர வேண்டும் என எதிர்பார்க்க தொடங்கி இருக்கின்றன. மக்களவை தேர்தல் நேரத்தில் திமுகவுடன் கூட்டணியை உறுதி செய்த காங்கிரஸ் கூடுதல் தொகுதிகளை எதிர்பார்த்து காத்திருந்தது. ஆனால் கடந்த முறையை போல 9 தொகுதிகளை மட்டுமே ஒதுக்கியது திமுக. அப்போதே காங்கிரசுக்குள் அதிருப்தி குரல்கள் எழுந்தன. இதன் தொடர்ச்சியாக மே மாதம் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் காங்கிரஸ் நிர்வாகிகளின் கலந்துரையாடல் கூட்டத்தில் பேசிய கட்சித் தலைவர் செல்வப்பெருந்தகை, தேர்தல்களில் தொகுதிகளை கேட்கும் நிலையில் பிரித்துக் கொடுக்கும் நிலைக்கு வர வேண்டும் எனவும், காமராஜர் ஆட்சி மீண்டும் வளர நிர்வாகிகள் பாடுபட வேண்டும் எனவும் பேசியிருந்தார். தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு ஜூன் 12 காங்கிரஸ் பொதுக்குழு கூட்டத்தில் பேசியவர், நமக்கென்று ஒரு பாதை, கொள்கை எல்லாமே இருக்கிறது. தேர்தல் காலத்தில் கூட்டணி வைக்கிறோம், அது வேறு. நமது கட்டமைப்பை வலுப்படுத்த வேண்டும், வாக்கு வங்கியை உயர்த்த வேண்டும். காமராஜர் ஆட்சி குறித்து பேசுவது என்னுடைய தார்மீக உரிமை என்றெல்லாம் பேசினார். அவருக்கு கட்சிக்குள்ளேயே எதிர்ப்புகள் கிளம்பின. இந்நிலையில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் நடந்த கட்சி கூட்டத்தில் சிவகங்கை எம்பி கார்த்தி சிதம்பரம், காங்கிரஸ் பிரமுகர் ஜெயக்குமார் கொலை, ஆம்ஸ்ட்ராங் கொலை தொடர்பாக திமுக அரசை விமர்சித்ததோடு இனிவரும் காலங்களில் காங்கிரஸ் தமிழக அமைச்சரவையில் இடம்பெற வேண்டும் எனவும் கூறியுள்ளார். இதனால் 2026 தேர்தலில் காங்கிரஸ் கட்சியை கூட்டணிக்குள் தக்கவைக்க திமுக மெனக்கட வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிலையும் கிட்டத்தட்ட இதேதான். தேர்தல் நேரத்தில் ஒரே ஒரு பொது தொகுதிக்காக கடைசி நேரம் வரை கூட்டணியை முடிவு செய்யாமல் இழுத்தடித்தது திமுக. இறுதியில் தனி தொகுதிகள் மட்டுமே வழங்கப்பட்டன. தேர்தல் வெற்றிக்கு பிறகு கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணங்களில் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் குதித்தார் திருமாவளவன். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் சரணடைந்தவர்கள் உண்மையான குற்றவாளிகள் கிடையாது, சிபிஐ விசாரணை வேண்டும் என பேசினார். திமுக ஆட்சியில் ஏற்கனவே வேங்கை வயல், நாங்குநேரி சம்பவங்கள் விசிகாவுக்கு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தியிருந்த நிலையில் தொடர்ந்து அதிகரித்து வரும் பட்டியலின மக்களுக்கு எதிரான குற்றச் செயல்கள் விசிகாவை திமுகவை விட்டே தூரமாக்கி வருவதாக அரசியல் விமர்சகர்கள் கூறுகின்றனர். இந்த நிலையில் எதிர்க்கட்சித் தலைவரான எடப்பாடி பழனிசாமி இந்த சூழலை பயன்படுத்திக் கொண்டு காங்கிரஸ் விசிகாவை தங்கள் கூட்டணிக்குள் எடுக்க முயற்சி செய்து வருவதாக கூறப்படுகிறது. ஏப்ரல் மாதத்தில் இந்து நாளிதழுக்கு பேட்டி கொடுத்திருந்த அன்புமணி ராமதாஸ், விசிக காங்கிரஸ் நாம் தமிழர் கட்சிகளுக்கு அதிமுக வலை வீசியதாகவும், ஆனால் அவர்கள் யாரும் கூட்டணிக்கு வரவில்லை என்பதாலேயே தங்களை தேடி வந்ததாகவும் பேசியிருந்தார். 2026 சட்டப்பேரவை தேர்தலிலும் அதிமுக இதே பிளானில் இருப்பதாகத்தான் தெரிகிறது. சசிகலாவின் அரசியல் ரீஎன்ட்ரி, OPS தினகரனை மீண்டும் கட்சியில் இணைக்க வேண்டும் என்கிற கட்சியினரின் வலியுறுத்தல் எடப்பாடி பழனிசாமிக்கு நெருக்கடியை அதிகரித்திருக்கிறது. இதனால் வலுவான ஒரு கூட்டணியை உருவாக்கி ஆளுமையை நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார். இதனால் தலித் வாக்குகளை கவர விசிகாவையும், சிறுபான்மையினரின் வாக்குகளை கவர காங்கிரசையும் கூட்டணிக்குள் இழுக்கும் முயற்சியை அவர் மேற்கொண்டிருப்பதாக கூறப்படுகிறது. கூட்டணியில் இணைந்தால் அமைச்சரவையில் இடம் கொடுக்கவும் துணை முதலமைச்சர் பதவியை கொடுக்கவும் எடப்பாடி பழனிசாமி தயாராக இருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. ஏற்கனவே காங்கிரசுக்குள் அமைச்சரவையில் இடம் வேண்டும் என குரல் எழுந்திருப்பதும், இந்த நேரத்தில் அதிமுகவிலிருந்து அதிகாரப்பூர்வமற்ற ஒரு ஆஃபர் வந்திருப்பதும் திமுகவுக்கான சிக்கலை அதிகரித்திருக்கிறது. இன்னொரு பக்கம் நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகமும் திருமாவளவனுடன் கூட்டணி அமைக்க வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. இதனால் 2026 சட்டப்பேரவை தேர்தல் கூட்டணி எப்படி மாறப்போகிறது என்கிற எதிர்பார்ப்பு எகிரியிருக்கிறது.